ரைட், நம்பர் சிக்ஸ்ல வந்து உட்காந்து ஒரு ஈஸியா ஒன்று கொடுப்போம் பார்க்கலாம். எப்படி சொல்றாரு? டெஃபனைட். சீல ஆரம்பிக்கும், உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல, ஆனா கொண்டு வரீங்களான்னு பார்ப்போம். நல்லா பாருங்க, எல்லாரும் கவனிக்கணும். சர்டன் சார், நல்லா பார்த்துக்கணும், டெஃபினட். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வேர்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ தூரம் நீங்கள் வேர்ட்ஸை கிராப் பண்ணுறீங்களோ அந்த அளவு தான் இருக்கும். இப்போ இங்க சர்டன், டெஃபினட்லி சார், டெஃபினட்லி. இப்போ டெஃபினட்லி போடலாமா? ஓகே. இங்கே சர்டன்லி. சரி, சர்டன். இப்போ நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 70 என்பது வார்த்தை நம்ம பார்க்க போறோம். நல்லா பாத்துங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வேர்ட்ஸா தான் இருக்கும். ஆனா கனெக்ட் பண்றோமா? இங்கிலீஷ் பேசணும்னு நம்ம ஆசை இருக்குன்னா எல்லா வேர்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணணும், கட்டாயமா பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை கொடுக்குறேன், ஆன்சர். இது வந்து வேர்பு, நல்லா பாத்துங்க. வினைச்சொல்லா இருக்குது, நீங்க வந்து எப்படி எப்படி கொண்டு வரீங்கன்னு பாருங்க. வேர்புக்கு வந்து என்னது? ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், கனெக்ட் பண்ணுவீங்களான்னு நான் பார்க்கணும். ஆன்சருக்கு ஒரே வார்த்தையில இன்னொரு வார்த்தை சொல்லணும், ஆன்சருக்கு ஈக்குவலா. சொல்யூஷன். ஆன்சர் யூ வாண்ட் டு ஹேவ் ஆன்சர் வந்து கேள்வியா இருக்குது. ஆன்சர் நீங்க, இது வந்து விடை, இது வந்து ப்ராசஸ் நீங்க சொல்றது. ஏன் இது கஷ்டப்படுத்த ஒண்ணுமே இல்லையே, ஸ்டார்டிங் வித் ஆர். ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் சார். இப்ப பாரு, அந்த இடத்துல அதை சொல்றாங்க பாத்தீங்களா. இப்ப சுமதி வந்து ஒரு சின்ன தப்பு, நாங்க வேர்புன்னு சொன்னேன், ஆன்சர் நவுனா இருந்ததுனாக்கா கட்டாயமா ரெஸ்பான்ஸ். ஆனா அங்க ஆன்சர் வேர்ப், இந்த இடம் தான் எல்லாருமே பார்க்கணும். இந்த வார்த்தை இந்த நுணுக்கம் தெரிஞ்சிட்டுனாலே போதும், போட்டு கலக்கு கலப்பும் கலக்கலாம் நீங்க இங்கிலீஷ். இவ்வளவுதானா அப்படின்னு இருக்கும். ரிப்ளை வருமா சார்? இப்ப ரிப்ளை எங்க போடலாமா? ரிப்ளை இந்த ரெஸ்பான்ஸ் நவுன், இந்த வேர்பா யாராவது மாத்துங்க. நம்ம நிறைய வேர்ட் ஃபேமிலியில பாத்துருக்கோமே, மாத்துங்க பாப்போம். டூ லெட்டர்ஸ். ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லையா? இப்ப ரெஸ்பான்ஸ் ரெஸ்பாண்டடா சார், இல்லையா? ரெஸ்பாண்டடா. ரெஸ்பாண்ட் கட் பண்றீங்களா? ரெஸ்பாண்ட். இப்ப பாருங்க, ஆன்சர் வந்து வேர்பு, அது வந்து ரெஸ்பாண்டா இருக்கு, இது நவுன். இதுதான் நல்லா பாத்தீங்க, நவுன். இந்த இடம் தான் நீங்க கரெக்டா பார்க்கணும் இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணமே இதுதான், இதே வார்த்தை போடுவாங்க. இப்ப நீங்க இப்படி போடுறீங்கன்னு வச்சுங்க, ஆன்சர் இங்கு ஒண்ணும் தெரியாது, நம்பர் சிக்ஸ் எடுத்து விட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், இப்ப நம்ம பார்த்தது தான் முன்னாடி. என் டூ திஸ் இயர் ரைட் நவ நம்ம பண்ணது குயிக், அந்த வேர்ட் ஃபேமிலி மட்டும் போயிட்டு வந்துருவோம். பட் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே மல்டிபிள் வேர்ட்ஸ் ஜென்ரேஷன் பண்ணுறதுல இருக்கும். ஆன்சர் பண்ணிட்டாங்க, ஆன்சர் பதிலளிக்கிறேன், ஆன்சர்டு ஆன்சர்டு ரைட், ஆன்சரிங் ஆன்சர்ஸ். ஆன்சர்ஸ். இப்போ எல்லாமே கரெக்டாக காதில் வாங்கிட்டே இருக்கணும். பெஸ்ட் வழி வந்து என்னங்க, அப்படியே அன் பண்ணிட்டு இருக்கணும். இங்க வந்து ஆன்சரிங். ஸோ இங்க ஆன்சர்ஸ் ரைட், ஒரு ஆன்சரு மல்டிபிள் ஆன்சர் வந்துருச்சுங்களா? ஆன்சர் ஆன்சர்ஸ் ஆன்சர் வந்துருச்சா? ஆனா மூணுமே எங்க பார்த்தா இங்க இருக்க மாதிரி இருக்கு, ஆனா அது வேற இது வேற. ரைட்டா? பதிலளிக்கிறேன், பதிலளித்தேன், பதிலளித்து, பதிலளித்துக் கொண்டு, பதிலளிக்கிறான், பதிலளித்தல், பதில்கள், பதில் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம கரெக்டா பார்க்கணும். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் ஏன் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ரைட், இங்க பாருங்க, அப்படியே வச்சுங்க. இதுதான் ரெஸ்பான்ஸ். ரைட், இந்த ரெஸ்பான்ஸ் தான் சுமதி மேம், இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இங்க ரெஸ்பாண்ட் ஓகேவா? இங்க ஒரு ரெஸ்பாண்ட், பதிலளிக்கிறேன், ரெஸ்பாண்ட் வந்துருச்சா? நம்ம முன்னாடி இது பண்ண அதே தாங்க, அதே கான்செப்ட் தான், ரெஸ்பாண்டிங். ஷியாம் வந்திருக்காரா? எஸ் சார். யா, பிகாஸ் யூ யூ ஆர் ஆப்சென்ட் இசன்ட் இட்? இந்த இது படிக்கிற வேர்ட் ஃபேமிலி எடுக்கிறப்ப யூ ஆர் நாட் தேர் இசன்ட் இட்?
எஸ் சார். ஆல் ரைட், திஸ் இஸ் ஹவு இட் இஸ். ரெஸ்பாண்ட் நல்லா பார்த்துக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து செவனில் போடுறப்ப ரெஸ்பான்ஸ் பாருங்க, ரெஸ்பான்சிபிள் எவ்வளோ இருக்கு பாருங்க. நீங்கள் எல்லாமே ஏதோ ஒரு சமயத்தில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கனெக்ட் பண்ணும் உங்கள் மைண்டில், உங்கள் பிரெயினில் எல்லாம் டாட்ஸாக இருக்கு, டாட்ஸாக இருக்கு. இந்த டாட்ஸை நான் கனெக்ட் பண்ணுறவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது அப்படியே இருக்கு, இந்த இந்த ஒர்க் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஆட் பண்ணும் ரைட் ரிப்ளை. ஸோ பாருங்க இந்த ரிப்ளை அப்படியே நவுனில் வரும், ரிப்ளை அப்படியே வரும், ரிப்ளை ரைட், ரிப்ளைஸ் பதில்கள். இப்ப ஆன்சர் ரெஸ்பான்ஸ் ரிப்ளை இவ்வளவு இவ்வளவு தூரம் பார்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுன்னா பரவாயில்ல, நான் திருப்பி திருப்பி சொல்றதுதான். இது வந்து இந்த கான்செப்ட் இங்கிலீஷுக்கே யூனிக்கா உள்ளது ரைட், யூனிக்கா உள்ளது. நான் இன்னைக்கு ஒரு 40-50 வார்த்தை இப்படி கொண்டு போவோம். நீங்க எப்படி வந்து ரிப்ளை பண்றீங்க, இதுல ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம், ஏன்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தல, நீங்க ஈஸியா சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். லெட்ஸ் டூ இட் ஹியர். ஆல் ரைட், பிகின். ஸ்டார்ட் ஸ்டார்ட் ரைட். இப்ப நம்ம பிகின வந்து ஸ்டார்ட்னு போடுறோம் ரைட். இப்ப நான் பிகினிங்னு நவுன கொண்டு வரேன், ஆரம்பம் ஆரம்பித்தல். இங்க ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ரைட். இப்ப ரொம்ப சிம்பிள், பிகின வந்து ஸ்டார்ட்னு போட்டுட்டோம். அதுக்கு நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, பிகின் வந்து ஸ்டார்ட்ங்கிற ஒரு சினானிம், அதே மாதிரி வார்த்தை கிட்டத்தட்ட சிமிலர் மீனிங் இருக்கிறது இருக்கு ரைட். இப்ப பாருங்க கமெண்ட்ஸ், இன்னொரு வார்த்தை வந்து கமெண்ட்ஸ், கமெண்ட்னா ஆரம்பிக்கிறது. நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், டெய்லி சொல்லுவாங்க, ஏதாவது ஒருத்த ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அபிஷியலா ஆரம்பிக்கிறது. இங்க யாராவது தெரியுமா இங்க என்ன வரும்னு? கமான்ஸ்மெண்ட். கமெண்ட்ஸ்மெண்ட், அருமையா சொல்றாரு பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயாவது பண்ணி மென்டல தான் முடியும், இந்த நவுன் வந்து உட்கார்ந்து மென்டல தான் முடியும், பிரமாதமா சொல்றாரு பாருங்க. இது இது வந்து தெரியல, 110 90 பேருக்கு தெரியலன்னா கவலை இல்லை, இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. இது ஒரு சினானிமா ஒரே வார்த்தையா கொண்டு வந்து இப்படி ஒரு மல்டிபிள் வேரியேஷன் இருக்கு இங்கிலீஷில், அந்த கோர் வேர்டை யூஸ் பண்ணி அவ்வளோ பண்ணுறாங்க. எனக்கு வேர்ட்ஸ் பஞ்சங்கிற ஒரு மிக முக்கிய காரணம் தான், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு இன்னொன்று நான் எடுக்கிறேன் பாருங்க, நீங்களே சொல்லுங்க. பிரேவ், போல்ட் போல்டு, அருமையாக சொன்னாங்க. வேற ஏதோ ஒரு வார்த்தை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோமே, எல்லாம் கவனிங்க, இது முக்கியமான ஒரு பார்ட், அது மிஸ் பண்ணிட வேண்டாம். ரொம்ப கோர் பார்ட், அடிப்படையான பார்ட், இது ரொம்ப கஷ்டம். இப்போ ஷியாம், இப்ப இன்னொரு வார்த்தை சீல் ஆரம்பிக்கல, அடிக்கலாமா? இப்ப அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க பாத்தீங்களா. இட் ஹாஸ் டு பி கரேஜியஸ், இதுதான் அட்ஜெக்டிவ். பாருங்க பிரேவ், இந்த பிரேவ் வந்து பிரேவரியா மாறிச்சுன்னா லுக் அட் தட், கரேஜியஸ் வந்து கரேஜா மாறும். ஷியாம் ஆர் ஏபிள் டு கெட் இட்? எஸ் சார். இங்க சொல்லுங்க என்னவா மாறும், போல்ட்னஸ். போல்ட்னஸ், அவ்வளவுதான். இன்னும் நீங்க வந்து இது எல்லாமே பேசிக் வேர்ட்ஸ் தான். ஒரு இப்போ ஒரு வார்த்தை இருக்கு ஆடாஷியஸ்னு, ஒரு பெரிய வார்த்தை இருக்கு. இப்போ ஹையர் லெவல்ல போனீங்கன்னா இதை பயங்கரமான இது குருட்டு தைரியம் பாங்க ஆடாஷியஸ், அதுவும் தைரியம் தான், பெரிய லெவல்ல வார்த்தை இருக்கு ஆடாஷியஸ். இதுல யாருக்காவது தெரியுமா ஆடாஷியஸ் எப்படி மாறும்னு? இங்க வந்து பாருங்க கரேஜியஸ் வராது, கரேஜ். இங்க என்ன மாறும்னு தெரியுமா பாருங்க, ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம், எவ்வளவு வார்த்தை வந்து விழுந்து பாருங்க. அடாசிட்டி, நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லோவாக தான் போறேன் இன்னைக்கு, ஏன்னா இந்த ரெண்டு கான்செப்டை மெர்ஜ் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சாகணும். நான் வேர்ட் ஃபேமிலி அப்ப சில பேர் இல்லை லேட்டாலாம் ஜாயின் பண்ணுவோம், இப்ப இவ்வளவு வார்த்தை நம்ம சொல்ல முடியுமா, இதுக்கு ஒன்று ஒன்றுக்கு வாக்கிய அப்படின்னா நம்ம சொல்றதா பிரேவ் இருக்கு இல்லையா. நல்லா பாருங்க, நான் அங்கே போறேன், நான் அங்கே போயிட்டு பிரேவுக்கு வந்து பாருங்க, ஐ ஆம் பிரேவ், நான் தைரியமானவன் இருக்கேன் பாருங்க, ஐ ஹாவ் பிரேவரி, எனக்கு தைரியம் இருக்கிறது. வந்துருச்சா ரைட். அதே மாதிரி ஐ ஆம் கரேஜியஸ், நீங்க போடுறப்ப நாளையோட டாபிக் இது, நீங்க டச் மட்டும் பண்ணுவோம். ஐ ஆம் கரேஜியஸ் நான் எப்படிப்பட்டவன், நான் தைரியமானவனாக இருக்கிறேன், நான் ஐ ஆம் கரேஜியஸ். இப்ப ஐ ஹாவ் கரேஜ் போட்டுக்கலாமா ஷியாம், இது வந்து பார்க்கணும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிதா முடியல.
சார் வாட் இஸ் த ஆம் பிகம்ஸ் ஹேவ். அப்படி ஹேவா மாத்தினீங்கன்னா கரேஜஸ் வந்து கரேஜா மாறி மாறி. இப்ப ஐ ஆம் பிரேவ், ஐ ஆம் பிரேவரி, ஐ ஆம் கரேஜியஸ், ஐ ஹவ் கரேஜ். இங்க பாருங்க, ஐ ஆம் போல்ட், நான் போல்டா நல்வா, ஐ ஹவ் போல்ட்னஸ். நீங்க இங்கிலீஷ் படம்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லா பேசிக்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லா பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஆம் அடாஷியஸ், பயங்கர குருட்டு தைரியம் எனக்கு. ஐ ஹவ் அடாசிட்டி. நீங்க ஹீயை மாத்திரம்னாலும் மாத்திக்கலாம். இது நீங்க நோட் பண்ணணும். நீங்க ஆடியோ கட் பண்ணி அனுப்புறப்ப எனக்கு வரணும் இந்த ஆம் ஹேவ் எல்லாம் யூஸ் பண்ணும். யூ சி, திஸ் பெரிய கான்செப்ட் இது. ஏன்னா தமிழுக்கும் ஆங்கிலமும் மிகப்பெரிய அளவில் வேறுபடுறது இந்த பகுதியில், இந்த பகுதியில் தான் அது வந்து இதாகிறது. ரைட், இப்போ ஒரு 70-80 வார்த்தையை அள்ளி தெளிப்போம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். இவ்வளவுதானா அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. நான் கட்டுன்னு ஒரு வேர்டு கொடுக்குறேன், இதுக்கு வந்து நீங்க போடணும். எனக்கு வந்து ஒரு இது போடணும், சீல தான் ஆரம்பிக்கும், 4 லெட்டர்ஸ். அது 1 லெட்டர் நான் கொடுத்துட்டேன். கட்டுக்கு சிமிலர் வார்த்தை, அதே வார்த்தை கிடையாது, அதே மீனிங்ல வரணும், வேற வார்த்தையா இருக்கும். சாப் சா, இப்ப பாருங்க இவ்வளவுதான். இந்த கட் வந்து நீங்க சாப்பா வருது, கட் 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 கட், சாப் 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 சாப், சாப்பிங் சாப்ஸ். ரைட், இப்ப நீங்க கட்டிங்னு மாத்தினீங்கன்னா சாப்பிங்னு வரும். அவ்வளவுதான். நீங்க வந்து இங்க வேர்பை வந்து நம்மளா மாத்திருக்கீங்க. எகெயின், இந்த ஒரு பேசிக் ஸ்டெப்ல தெளிவா இருக்கணும். இந்த கட்டுன்னு பாக்குறப்பே பாக்கி எல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல உழங்கணும். கட் 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 கட்டிங் கட்ஸ். அந்த கட்ஸுக்கு அப்புறம் திருப்பி ஒரு கட்டு, தட்ஸ் அ பிக் கட்ஸ். பாருங்க, கட் கட்டிங் கட்ஸ், மல்டிபிள் கட்ஸ் அவங்களுக்கு விழுந்துருச்சு கட்ஸ். இப்ப இந்த ஒரு கட்டுங்கிற வார்த்தையை வச்சு நீங்க அந்த இதுல இந்த ஃபேமிலியில நீங்க போடணும்னா நல்லா பாருங்க. கட் 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 கட்டிங், நல்லா பார்த்துங்க, கட்டிங் கட்ஸ். உங்களுக்கு வந்து அந்த தமிழ் வந்து வந்து விழணும் இந்த இடத்துல. இங்க பாருங்க, கட் வெட்டு, வெட்டுக்கல் கட்ஸ், கட்டிங் வெட்டுதல். சோ இப்ப பாருங்க, இந்த கட் ஆப்பிள், வெட்டப்பட்ட கட்டிங், இந்த கட்டிங் மேன் வெட்டுகின்ற. நவ் நவ் இந்த இடம் தான் பார்க்கணும். வெட்டுகிறேன், வெட்டினேன், வெட்டி வெட்டி கொண்டு வெட்டுகிறான், வெட்டு வெட்டுக்கல் வெட்டுதல், வெட்டப்பட்ட வெட்டப்படுகின்ற. பாருங்க, வெட்டப்பட்டு கொண்டு வெட்டப்படுகின்ற. இப்ப இதுல ஏன் நம்ம வந்து இதெல்லாம் பாருங்க, வெட்டுதல். சோ இதை திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம், இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உண்டு. இங்கிலீஷ் நிறைய பேருக்கு தடைக்கல்லா இருக்கிறதுக்கு காரணம், ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி வெவ்வேறு மீனிங் பாருங்க. கட்டு பாருங்களேன், 1, 2, 3, 4, 5 இடத்துல இருக்கு, 5 இடத்துல இருக்கு. ஐ காட் மை ஹேர் கட் அப்படின்னாக்க இங்கேயும் கட்டு வரும், 6 இடத்துல இருக்கு. இது எங்க போய் இது ஆகும்? நீங்க வந்து வாக்கிய அமைப்பை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நீங்க வந்து பண்ண முடியும். ரைட், இப்போ ஒண்ணு பார்க்கலாமா, ரொம்ப சிம்பிளா ஒண்ணு பார்க்கலாம். நீங்க அதை கொண்டு வாங்க, அது பெருசா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு இது மட்டும் வேணும். இன்னைக்கோட மெயின் டாபிக் வந்து அந்த வார்த்தையை சொன்னால் அட்லீஸ்ட் இன்னொரு வார்த்தை தெரியணும். எக்ஸ்ட்ராக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? மோர் மோர் வந்து அதிகம்னு வரும். அப்ப அதிகம்னா எல்லாத்தையும் சேர்த்துருவோம், எல்லாத்தையும் சேர்த்துருவோம். ஏன் இப்ப எக்ஸ்ட்ரா வந்து இவங்க சொன்னது வந்து பாருங்க, நல்லா பாருங்க, எக்ஸஸ். ஓகே, எக்ஸஸ் உங்களுக்கு வேற எதுவும் வராது. எக்ஸஸ் நீங்க எக்ஸஸ் இவனு சொல்ற வராங்க. வேற ஏதாவது ஒண்ணு இருக்கா எக்ஸ்ட்ரா? அது எனக்கு பிடிச்சிருக்கு, எக்ஸஸ் வேலை. பாருங்க, ஏடி, எக்ஸசிங் வர நல்லா பாருங்க, ஏடிடி. அது அவ்வளவு கஷ்டமா இருக்கா? இங்கதான் உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ரைட், அடிஷனல் அவ்வளவுதான், அவ்வளவுதான் வேணும். எக்ஸஸ் எக்ஸஸ் வந்து ஒரு இது, அவ்வளவு அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குனாக்கா பரவாயில்ல, இது அப்படியே வச்சுங்க. இதுல வந்து பெருசா இதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வார்த்தையை நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டா போதும். இப்ப ஒண்ணு பாக்கலாமா, இப்ப ப்ராட்ன்றது
இதை வந்து எப்படி சொல்லலாம், பிராட் ரொம்ப அகலமா இருக்கு பாருங்க, டபிள்யூ வைட் சார், வித் வித் சார், ஒய்டுன்னு சொல்ல தப்பு, ஒய் ஒய் பிராட்லியா மாறிச்சுன்னா ஒய்டு என்ன வைட்லி ஒய்ட்லின்னு போடணும், நத்திங் ராங் தேர் ரைட். பிராடு பிரெத்தா மாறிச்சுன்னா ஒய்ட்லி, வித்தா மாறும், வித்தா மாறும், நல்லா பார்த்துங்க. பிராடு அந்த பொசிஷன்ல போய் அது உட்கார்றது வந்து பொசிஷன் நம்பர் 7, இது பொசிஷன் நம்பர் 8, இது வந்து பொசிஷன் நம்பர் 6. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது பொசிஷன் நம்பர் 7 8 6 ரைட். அது குயிக்காக போயிட்டு வந்துடலாம். அதில் இதில் வந்து நான் வந்து ஒய்டுன்னு போட்டேன்னாக்கா இங்கே பாருங்க, ஒய்டு ஒய்டுன்னு போட்டேன்னா இங்கே வந்து ஒய்ட்லேயும் வந்துடும், வித் வித் வரும், இங்கே ஒய்ட்லேயும் வந்துடும் பாரு ரைட்டா. இங்கே ஞாபகம் இருக்குதுங்களா நான் என்ன சொன்னேன்னு, அன்னைக்கு போன வாரம் எடுத்த கிளாஸில் இந்த அஞ்சு இதுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏன்னா அவ்வளோ பெரிய வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன